ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எதை பார்க்க போகிறேன், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான முதலீட்டில் ஒரு அருமையான பிஸ்னஸ். எல்லா மக்களுமே அவங்களோட கீக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கீ இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அது ஒன்று தொலைஞ்சிட்டுனா மற்ற ஒன்று வந்து ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குறுத்துள்ள கூட ஆரம்பிக்கலாம். இந்த மிஷினோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 25,000 தான் வரும். இந்த மிஷின் எப்படி வாங்கணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒரு போஜிங் சென்டர் வச்சிருக்கீங்க, அங்கே வந்து லேமினேஷன் மிஷின் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருக்காங்க, ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருப்பாங்க. இது மாதிரி உங்கள் ஷாப்லேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இந்த தொழிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜெராக்ஸ் ஷாப் அல்லது ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இது ஒரு சைடு பிஸ்னஸாக கூட ஆரம்பிக்கலாம். அந்த ஜெராக்ஸ் ஷாப் கடையிலேயே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளெக்ஸில் அந்த ஜெராக்ஸ் ஷாப்போட போர்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கு ஸ்பேர் கீ 5 நிமிடத்தில் செய்து தரப்படும் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருங்க. சும்மா இருக்கிறவங்க கூட நம்ம ஸ்பேர் கீ வச்சுக்கிட்டா நல்லது தானே சொல்லிட்டு உங்ககிட்ட கீ ரெடி பண்ண வருவாங்க. இந்த மிஷினில் வந்து எந்த மாதிரியான கார் பைக்குக்கு தேவையான ஸ்பேர் கீ கூட ரெடி பண்ணலாம். இது தனியாக ஒரு சிறு தொழிலாக கூட பண்ணலாம் உங்கள் வீட்லேயே. அதோட மறக்காம இந்த மிஷினை வச்சு நீங்க யாருக்கு எந்த கஸ்டமருக்கு வந்து நீங்க செஞ்சு கொடுக்கீங்களோ அந்த கஸ்டமர்கிட்ட மறக்காம ஒரு போட்டோ ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. அது பல அசம்பாவதங்கள் வந்து உங்களை தடுக்கும். லைசன்ஸ், ஆதார், ஏதாவது ஒரு ப்ரூஃபோ அவங்க ஃபோட்டோ நல்லா கண்டிய நல்லா தெளிவாக தெரியுற மாதிரி ஒரு ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதான் இந்த மிஷின். இந்த மிஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மிஷின் தான் 17,000 25,000 வரும். இதோட வெயிட் வந்து 30 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 டூல், மேஜரான டூல் உண்டு. ஒன்று கைடு டூல், இன்னொன்று கட்டர் வீல் டூல். கட்டர் வீலுங்கிறது கட் பண்ணும், கைடு வந்து அந்த கட்டர் எப்படி கட் பண்ணுங்கிற கைடு கொடுக்கும். ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே ப்ரிசைஸாக கரெக்ட் பொசிஷனில் இருக்கும். எங்கே அந்த க்ரூ இருக்கோ, அதாவது அந்த சாவியோட குழி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த கைடு டூல் வந்து உள்ளே போகும். அதுக்கேற்ற மாதிரி கட்டரும் அதே டெப்த்துக்கு அந்த கீயை கட் பண்ணும். அதோட இந்த மிஷினில் கீ ஹோல்டு பண்ணுற 2 சக் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்காக ஒரு சேஃப்டி கூகுள்ஸ் வாங்கி மாட்டிக்கோங்க. கண்ணில் அந்த துரு தெரிச்சா கண்ணே போயிடும். அதனால சேஃப்டி கூகுள்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. லெஃப்ட் சக்கில் ஃபஸ்ட்டு பேரண்ட் கீ வைங்க, அதாவது கைடு டூல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சக்கில் பேரண்ட் கீ வைங்க. பேரண்ட் கீ வச்சுட்டு அதை நீங்கள் ஹோல்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. தென் கட்டர்வீலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சக்கில் டூப்ளிகேட் கீ வைங்க. இந்த டூப்ளிகேட்டான பேஸ் கீயை ஹோல்டு பண்ணினா டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கரெக்டாக ஒரே பொசிஷனில் இருக்கணும். ஒன்று முன்னையும் பேரண்ட் கீ வந்து முன்னையும் பேஸ் கீ தள்ளி பின்னியும் இருக்கக்கூடாது. இது எந்த பொசிஷன் வச்சுக்கணும் அதே பொசிஷனில் அங்கே வைங்க. வச்சதான் கட்டிங் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஏற்க மறக்க கட் பண்ணிடும், யூஸ்லெஸ் ஆகிடும் அந்த கீ. அப்புறம் நல்லா ஃபிட் பண்ணிட்டு சக்கை நல்லா டைட் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணிவிடுங்க. மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது ஸ்லைடர் மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஸ்லைடு பண்ணால் போதும். இதே மாதிரி இந்த பேரண்ட் கீழ் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்கள் பேஸ் கீழையும் பதிஞ்சிரும். இந்த மாதிரி 1-2 வாட்டி பண்ணுங்கள், 3வது வாட்டி பக்கவாயிரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் உங்களுக்கு 8 நிமிஷம் எடுத்துக்கிறோம். நீங்கள் பழக பழக மிஞ்சி போனால் ஒரு 40-30 செகண்ட்லேயே ஒரு கீ ரெடி பண்ணிடுவீங்க. அப்புறம் அந்த கீ அந்த சக்கிலேருந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், அதெல்லாம் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வச்சு நல்லா தேய்ச்சி அந்த எட்ஜஸ்லாம் சாஃப்ட் பண்ணிடுங்க. சார்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கஸ்டமருக்கு போய் முதல்ல அதை லாக்கில் செக் பண்ணி காட்டுங்க. அது ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆயிரும். ஃபஸ்ட்டு பைக் லாக்கில் செக் பண்ணி காட்டுங்க, பைக் கார் அந்த கார் லாக்கில் செக் பண்ணி காட்டுங்க, பெட்ரோல் டேங்க் லாக்கில் செக் பண்ணி காட்டுங்க, அப்புறம் சீட் லாக்கு செக் பண்ணி காட்டுங்க. இது 3 செக் பண்ணிவிட்டு அந்த கீ அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒரு கீக்கு 100 ரூபா வச்சா கூட அது போதுமானதாக இருக்கும். இது வந்து சாதாரண பேசிக்கு 100 ரூபா வச்சுக்கோங்க. அதோட ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கீலாம் வந்துட்டுருக்கு, ஒவ்வொரு ஷேப்புக்கு ஒன்று வந்துட்டுருக்கு. 100 ரூபா கொடுத்தா பேசி டிஃப்ரெண்ட்டான மாடலில் கிடைக்குது. அந்த மாடலுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து 300 முதல் 500 வரைக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கீ நீங்கள் செஞ்சாலே போதும். ஒருக்கு 100-150 ரூபான்னு போட்டால் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 கிடைக்குது. அதனால ஒரு அருமையான தொழில். ஒரு நாளைக்கு ஒரு 15 பேர் செஞ்சு கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபா கிடைக்கும். நீங்க மாதம் 45,000 சம்பாதிச்சிடலாம் சின்ன மிஷினை வச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லை, நல்லா கூட்டம் உள்ள ஒரு கடையில் நீங்கள் மிஷினை வாங்கி வச்சா போதும். ஒரு டெய்லி ஒரு 50-100 பேர் புது புது ஆட்கள் வர மாதிரியான ஒரு ஐடியாவில் இந்த கடையை வச்சா போதும். நல்லா சம்பாதிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.